Taste the Daily. தென்காசி அடுத்த பழைய குற்றாலம் பகுதியில் திமுக கவுன்சிலர்கள் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். திசையன் விலை பேரூராட்சிக்குட்பட்ட 15வது வார்டு திமுக கவுன்சிலர் பிரேம்குமார் மற்றும் 13வது வார்டு கவுன்சிலர் சண்முகவேல் என்ற ஐயாக்குட்டி ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட செயலாளருமான இசக்கி சுப்பையா தலைமையில் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் அமைப்பு செயலாளர் ஏ கே சிறீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மைக்கேல் ராயப்பன் மற்றும் முன்னாள் மாவட்ட செயலாளர் நாராயண பெருமாள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நெல்லை மாவட்டம் பத்தமடையில் முன்னாள் அமைச்சரும் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான இசக்கி சுப்பையா தலைமையில் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் இசக்கி சுப்பையா, புரட்சித் தலைவர் வழியில் புரட்சித் தலைவி அம்மா பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் என்ற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தினார் என்றும், ஆனால் இந்த நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு டாஸ்மாக்கை சிறப்பாக செயல்படுத்துவதாகவும் சாடினார். இக்கூட்டத்தில் சேரன் மகாதேவி ஒன்றிய கழக செயலாளர் மாரிச்செல்வம் உட்பட ஏராளமான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொள்ளிடம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் அதிமுக உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கிய பணிகள் குறித்து ஆய்வு நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் எஸ் பவுன்ராஜ், மயிலாடுதுறை மாவட்ட கொள்கை பரப்பு துணை செயலாளர் துரை திருங்கானம், மாநில எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் கோமல் ஆர் கே அன்பரசன் ஆகியோர் இந்த ஆய்வில் ஈடுபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சீர்காழி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மா சக்தி உட்பட கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் அதிமுக சார்பில் உறுப்பினர் உரிமைச்சீட்டு வழங்கப்பட்டது குறித்து முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன், வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி கே மோகன் ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர். வீடு வீடாக சென்று உரிமைச்சீட்டு வழங்கியது குறித்து கேட்டறிந்தனர். இந்த நிகழ்வின் போது கழக அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் பா கணேசன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் உடனிருந்தனா்.